ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாட்டி தோட்டத்தில் இருக்க மல்லிகைப்பூ செடியில் ஆயிரக்கணக்கான மொட்டுக்கள் வந்து வச்சுருக்கு. ஸோ எந்த மாதிரி நான் வந்து அதை பண்ணேன், எப்படி அதை நான் வர வச்சேன் அப்படின்ற ஒரு சிம்பிள், ரொம்ப ரொம்ப வெரி சிம்பிள், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் வந்து இந்த சீசனிங்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ளவர் இருக்கணும் செடியில். ஸோ அப்படி செடியில் உங்கள் செடியில் ஃப்ளவர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்றத வீடியோ தான் வந்து சும்மா லைவாக உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செடியை காட்டுறேன் உங்களுக்கு, எப்படி இருக்குது பாருங்கள். செடியை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபுல்லாக மொட்டுக்கள் தான், எங்கே திரும்பினாலும் எந்த பக்கம் பார்த்தாலும் மொட்டுக்கள். அப்படி நான் இடுக்கலையும் சரி மேலேயும் சரி, இந்த வேர் பகுதியிலேருந்து வர கிளைகளில் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து 2-3 முளை வரைக்கும் நான் வந்து பூக்கள் பறிக்கிறேன். லாஸ்ட்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லாஸ்ட்டில் வந்து எவ்வளோ பூக்கள் வந்து ஒரு நாளைக்கு கிடைக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஒரு டெய்லி அன்றைக்கி பறித்ததை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை பாருங்கள், ரொம்ப ரொம்ப உங்களுக்கே ஹாப்பியாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நல்லா காற்று இருக்குது, இப்போ பாருங்கள் செடி அப்படி இப்படி நல்லா மோதுது பயங்கரமாக. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது, செடி தான் ஏதோ டேமேஜ் ஆகிடமோன்னு ஒரு சின்ன கவலையாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நமக்கு பிடிச்சமான செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் நல்லா இருக்கணும். அந்த பாருக்கு நான் காட்டினது வந்து இப்போ குண்டு மல்லி. இன்னொன்று வேற எங்கேயாச்சும் பூத்துருக்கான்னு பார்க்கலாம். இது வந்து இருவாச்சி, ராமர் மல்லின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளாம் அடுக்கு மல்லின்னு தான் சொல்லுவோம், இதுவும் வந்து குண்டு மல்லி தான். நீட்டு மல்லியில் வந்து நம்ம வந்து அந்த இது குண்டு மல்லி, இங்கே பாருங்கள் அடுக்கு மல்லி தான் பூத்துருக்கு இப்போ. ஏன்னா நேற்று பறித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பூத்த பூ வந்து ரொம்ப நம்ம மறந்துட்டு இல்லை தெரியாமல் மறைஞ்சிருந்த பூக்கள் தான் வந்து இப்போ வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா இது நான் மார்னிங் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இதோ இது வந்து ராமர் மல்லி அடுக்கு மல்லி. எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுல்ல, எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு நிறைய மொட்டுக்கள் இருக்கான். ஸோ செடி முழுக்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பறித்தோம் அப்படின்னா நிறைய வரும், ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 முளை வரைக்கும் இருக்கும் இந்த இன்னைக்கு நம்ம பறிச்சோம்னாலே அப்படின்னா. ஸோ இதுக்கு தான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொட்டுக்கள் கிடையாது, 5, 7, 8, 10 அந்த மாதிரி ஒரு மொட்டுக்கள் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கொத்து கொத்தாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரே விஷயந்தான், சீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சீசனுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய பூக்கள் வச்சுட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து வெயில் டைம்ன்றதுனால பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தாட்லேயே வந்து சரி ஓகே ஒரு 1 வீக் பார்த்தேன். துளிர் எதுவும் வர மாதிரி தெரியல, மொட்டுக்கொள்ளம் வைக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இது மல்லிப்பூ சீசன். ஸோ சீசனிங்கில் வந்து நமக்கு வந்து செடியில் வந்து கண்டிப்பாக பூ இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வரல அப்படின்னா என்ன பண்ணலான்னா, ஃபுல் லீவ்ஸுமே ஒரு 40% லீஃப் மட்டும் வந்து நம்ம செடியில் இலைகளை வந்து நம்ம 40% ஆஃப் இலைகளை வந்து நம்ம செடியில் வச்சுட்டு மீதி இருக்க ஒரு 60% நம்ம அப்படியே கையிலேயே உருவி விட்டுடுங்க. கையிலேயே உருவி விட்டுட்டு ரொம்ப நீட்டமாக இருக்க கலையை உடச்சி விட்டுடுங்க. ரொம்ப நீட்டமாக இருந்தது ஒரு நல்ல முத்தல் கலையாக இருக்குது அப்படின்னா அது நீங்கள் கையில் உடைச்சாலே அழகாக உடஞ்சிரும், நல்லா மழை மழைன்னு உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி உடச்சி நீங்கள் அந்த செடியை வந்து என்ன பண்ணலாம், அந்த உடச்ச நல்ல கிளை வந்து நீட்டமாக இருக்குது அப்படின்னா அது நீங்கள் வந்து உங்களோட தொட்டியில் வந்து நட்டு வச்சுருங்க, அதுலேயே வேர் வந்து பிடிச்சி வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளவர் தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து சும்மா கட்டின பூ இவ்வளோ அழகாக இருக்குல்ல, இது வந்து நான் பர்த்ஸாக இருக்கும்போது பறித்தது. அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து நிறைய பூத்ததுக்கப்புறம் பறிச்சிருப்பேன். இந்த மழை டைம்ன்றதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மாடிக்கு சரியாக போக முடியல, அதுக்கப்புறம் வந்து மழை நின்னதுக்கப்புறம் பறித்தேன், அதுக்குள்ளே பூத்துருச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போ பாருங்கள் ஒரு பெரிய ஒரு டிஃபன் பாக்ஸ் நிறைய இருக்குது, இது கட்டினா கண்டிப்பாக 2 முளை மேலே வரும், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ மகாலட்சுமியோட அம்சமாக இருக்க ஒரு மல்லிகை பூச்செடியை வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதேமாதிரி நம்ம வீட்டில் வந்து பறித்த பூவை ஒரு சுத்தமான ஒரு நம்ம குளிச்சுட்டோ நல்லபடியாக நம்ம அந்த பூவை பறித்து அதை வந்து ஒரு அம்பாளுக்கோ உங்களோட வேண்டுதல் பேரில் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கோவிலுக்கோ நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா கூட உங்களோட மனசு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை வந்து அம்பாளுக்கும் வந்து நம்ம வீட்டிலேருந்து படைக்கிற மலர்கள் வந்து எப்பவுமே சிறப்பானது. நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் செடி வந்து சக்ஸஸ் ஆச்சா இல்லையா நீங்கள் ஒரு 1 வீக் அப்புறம் அப்டேட்ஷன் எனக்கு காட்டுங்க. நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறமும் ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பூக்கள் வச்சது அப்படின்றத மாதிரி நீங்கள் எனக்கு காட்டுங்க. ஸோ வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இது 200% ஒர்க் ஆகும். தேங்க்ஸ் அண்ட் பை பை.